வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷார்ப் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறைந்து கொண்டே போகிற ஆறு பங்களை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த பங்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. இதைத்தான் நான் ப்ரெடிக்ட் பண்ண வர்றேன். ஏன் இந்த மாதிரி ஸ்டாக்கில் நம்ம பை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே என்ன மைண்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கு இன்றைக்கி ஒரு 5% ப்ராஃபிட் போகுதா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதை போய் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஒரு 3-4 நாள் அப்படியே போயிட்டே இருக்கா, நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் டைம் ஹை போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த இடத்துல போய் என்ட்ரி எடுப்போம். எடுத்துகிட்டு என்ன மேலே போவோம் அப்படின்னா, மெயினாக என்ன வார்ன் பஃபெட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிறையா பங்குகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ப்ராஃபிட்டில் நிறைய பேர் புக் பண்ண நினப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் நிறையா பேர் வாங்கும்போது உங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஸ்டாக்கு கீழே போதை விற்றுட்டு அந்த ஸ்டாக்கு இதுக்கு மேலே கீழே போகாது அப்படிங்கிற ஒரு பிக் பாயிண்டில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுங்க அப்படின்னு தான் சொல்லுவார். பட் அதுக்கு கீழே போதனால நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நல்ல ஸ்டாக் அப்படின்னா அது மேலே மீண்டும் மீண்டும் போகக்கூடிய பங்கு தான். ஸோ நம்ம எப்போவுமே சரி, நம்ம ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை லோயஸ்ட்டு ப்ரைஸில் பிக் பண்ணுறது தான். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு ஹை ரெவன்யூ நம்ம எடுத்துக்க முடியும். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்படின்னா டெக் பங்கேந்திராங்க. 998 ரூபா 75 பைசாக்கு 2.26% ஒரு லாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐடி செக்டர் ஸ்டாக் தாங்க. இருந்தாலும் ஏன் ஒரு டவுன் டவுன் போயிட்டுருக்கோம், ஐடி செக்டாரே ஒரு டவுன் டவுன் போகுது. டெக் மகேந்திரா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஏன் நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இவங்க நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் ஈஸியாக கொடுக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 50 லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்டலைஸ் பார்த்திங்கன்னா 97,294 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 45,639. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்டிஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. 20 டேஸ் ஆரேஜ் பார்த்தீங்கன்னா 1,18,848. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்டிஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா இருக்காங்க. பிடபிள்யூ 1.13. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தள்ளி ட்ரேடானோ ஓனி சோன் இன்பெக்ட் வச்சு ட்ரேட் இருக்காங்க. புக் வழி 261 ரூபா இருக்காங்க. ஸோ புக் வழி பார்த்திங்கன்னா ஐடி செக்டரில் பொறுத்தவரை 30% புக் வழி இருக்காங்கன்னா நல்ல ஸ்டாக் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிடன் பார்த்தீங்கன்னா 4.51% நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குறா. ஸோ டிவிடெண்டுக்காகவே இந்த ஸ்டாக்கை எகைன் பை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர்சன்ட் 53.58, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஏனானியர் கம்பேர் பண்ணும்போது 8% ஒரு டவுன் டவுன் போயிருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் நம்ம இப்போ கிடைக்கிறாங்க. பி ரேஷியோ 18.64, செக்டார் பி 26.21, பிபி 3.81. ஸோ டெக் மகேந்திரா பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்ட்ராங். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 3 மந்த் நீங்கள் டார்கெட் பண்ணால் கூட கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 1,178 ரூபா வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 25% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். செகண்டாக என்ன ஸ்டாக் அப்படின்னா ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸுங்க. 665 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 1.98%, அதாவது 2% லாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க் செக்டர் ஸ்டாக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை க்ரோத் இருக்கிட்டு எகைன் ஒரு ஃபெல் டவுன். இந்த ஸ்டாக் என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி இவங்களோட குவார்ட் ஆன் குவார்ட் ரிசல்ட்டை புக் பண்ணுறாங்க. ஸோ குவார்ட் ஆன் குவார்ட் ரிசல்ட்டை எக்ஸிட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்னென்னா இந்த ஸ்டாக் என்ன மேலே போகும். ஸோ நான் நம்ம டைம் இருக்குங்க. மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா மண்டே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடுக்கு நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். ரிசல்ட் இம்பாக்ட் பண்ணி இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தலாம். மார்க்கெட் கேப்டலைஸ் பார்த்திங்கன்னா 44,401 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்திங்கன்னா 24,925, 20 டேஸ் ஆரோஜ் அப்படின்னா 36,868. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்டலைஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்காங்க. பிடபிள்யூ 1.06, புக் வழி பார்த்திங்கன்னா 113 ரூபா இருக்காங்க. ஸோ புக் வழி பார்த்திங்கன்னா ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ்லாம் இருக்காங்க. பட் பேங்க் செக்டர் ஸ்டாக் அந்தளவுக்கு தான் ஒரு புக் வழி வச்சிருப்பாங்க. டிவிடன் 0.08% கொடுத்துட்டு இருக்காங்க. ஏனிங் பர்சன்ட் 20.24, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 33% ஒரு டவுன் டவுன் போயிருக்காங்க. பி ரேஷியோ 32.90, செக்டர் பி 24.73, பிபி 5.88ங்க. ஸோ ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு ஒரு 10 டேஸ் நான் டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10-12% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். மூணாவது என்ன ஸ்டாக் அப்படின்னா அம்புஜா சிமெண்ட்ங்க. 375 ரூபா 10 பைசாவில் ட்ரேட் இருக்காங்க. 1.47% ஒரு லாஸ் தாங்க. அம்புஜா சிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிமெண்ட் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு. மெயினாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ஒரு அதானி குரூப்போட இந்த ஸ்டாக்கை நம்ம ஏன் இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அம்புஜா சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் நல்ல ஸ்ட்ராங். ஒரு 600 ரூபாய்க்கு மேலே ட்ரேடான ஸ்டாக் இன்றைக்கி லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. பட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ என்ட்ரி அப்படிங்கிறது நல்ல என்ட்ரிங்க. ஏன்னா அந்த ஸ்டாக்கோட கோட்டான் கோட்டர் சட்டை நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் தான் போயிட்டுருக்காங்க. ஃபண்டமெண்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்.
ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா உங்களோட பி த்ரீ லெவல் அதாவது பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் லாஸ்ட் பாட்டமில் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கு மேலே தான் போகணும். ஸோ கீழே போகிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பு இல்லை. ஸோ மணிக்கு ஒரு கேரண்டி பண்ணமளாவே இந்த ஸ்ட்ராங் நல்ல ஸ்ட்ராங் ஏர்னிங் பர்சன் வந்து ஸ்டில் நோ பாருங்கள் 9.76 நல்ல ஒரு பாசிவியரான 230% டவுன் டவுன் போனாலும் ஸ்டில் நோ நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்காங்க. பி ரேஷியோ 38.43 செக்டார் பி 34.44 புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 163 ரூபாங்க. ஸோ புக் வேல்யூ அம்புஜா சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்லா ஸ்ட்ராங். இந்த ஸ்டாக் எகைன் நம்ம இப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம், அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 35-40% ப்ராஃபிட் ஈஸியாக புக் படிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா ஒபாரியோ ரியாலிட்டி. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 873 ரூபா 35 பைசா ட்ரேட் இருக்கிறது, 5% ஒரு லாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட்டை நம்ம ஈஸியாக ரெக்கவரி பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் மோடு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு, கோட்டான் கோட்டர் செட்டர் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ல போயிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தா மார்க்கெட் கேப்ஸ் 31,755 கோடி, வேல்யூ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 13,553, 20 டேஸ் ஆரோஜ் பார்த்தீங்கன்னா 680,163. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தாங்க இருக்காங்க, அதாவது பார்த்தீங்கன்னா 10 ரூபா இருக்காங்க. பிடபிள்யூ 1.19, புக் வேல்யூ 286 ரூபா இருக்காங்க. டிவிடன் 0.34% டிவிடன் கொடுத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏனிங் பர்சன்ட் 45.56, நல்ல ஒரு பாசிட்டிவ் இயரானியர் கம்பேர் பண்ணும்போது 50% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ 19.17, செக்டார் பி பார்த்தீங்கன்னா 57.62. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர் பிபி 3.05. ஸோ ஒபாரி விளையாட்டி பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங். இந்த ஸ்டாக் எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 மந்த் நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 20-25% ப்ராஃபிட்டாக ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் லைலாண்ட் 136.75 ரூபா லிட்டருக்கு இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 2% லாஸ் கொடுத்துருக்காங்க. அசோக் லைலாண்ட்னா ஒரு பொக்கிஷம் மாறிங்க ஆட்டோமொபைல் செக்டர் ஸ்டாக்கு, எனக்கு தெரிஞ்சு 150 ரூபாய்க்கு கீழே இப்போ வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 135 ரூபாய் அதெல்லாம் நல்ல ஒரு ப்ரைஸு, ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் போக மாட்டாங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுப்பாங்க, ஒரு பெரிய ஸ்டாக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு 150 ரூபாய்க்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பிரேக்கப் கொடுத்து மேலே போவாங்க, ஏன்னா அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் தயார் பண்ணுறாங்க. ஸோ இதில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தினா மார்க்கெட் கேப்ஸ் 40,004 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 16,868, 20 டேஸ் ஆரோஜ் பார்த்தீங்கன்னா 85,16,535. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா, பிடபிள்யூ 1.02. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தள்ளிவிட்டாலும் ஓன் இன் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. புக் வேல்யூ 29 ரூபா 12 பைசா இருக்காங்க. டிவிடன் பார்த்தீங்கன்னா 0.73%, நல்ல ஒரு டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள் ஒரு நெகட்டிவ்லேருந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ஸ்டாக் இன்னும் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டாக் 2.35% நல்ல ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தீங்கன்னா 571% இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க ஈரானியர் பார்க்கும்போது. பி ரேஷியோ 57.98, செக்டார் பி 62.51, பிபி 4.61. ஸோ அசோக் லைலாண்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஸ்டாக். இந்த ஸ்டாக் எகைன் நம்ம வந்து ஒரு 3 மந்த் நம்ம டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா 178 ரூபா, அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா பிர்லா சாஃப்ட்டுங்க, 257 ரூபாயில் ட்ரேடிட்டுங்க, 0.73% லாஸ் கொடுத்துருக்காங்க. பிர்லா சாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. பிர்லா சாஃப்ட்வேர்னா ஐடி செக்டர் ஸ்டாக்கு, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. பிக் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்டாக்கில் அது வந்து நல்ல ஒரு ஹையான நம்மள ஒரு பிக் பாயிண்டில் இருக்குது. மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 7,064 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2,341, 20 டேஸ் இருந்தால் 1,75,401. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா, பிடபிள்யூ 1.34, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 77.87 ரூபா இருக்காங்க. டிவிடன் 1.75% கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பிர்லா சாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்கு. இந்த ஸ்டாக் எகைன் நம்ம ஏன் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ப்ரைஸ் தாங்க. இந்த ஸ்டாக் கோட்டான் கோட்டர் ரிசல்ட் கொஞ்சம் அடி வாங்கினாலே கீழே போயிருங்கிறதுல பார்த்தீங்கன்னா 450 ரூபா 600 ரூபா வரையும் போன ஸ்டாக்கு இப்போ லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. ஸோ என்ட்ரி இந்த இடத்துல எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த் நீங்கள் ஹோல்டு பண்ணால் போதும், கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நமக்கு 30-35% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணி கொடுப்பாங்க.